அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ் லக்கி குருவில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் தாய்லாந்து சைவ திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அக்டோபர் ஆறிலிருந்து அக்டோபர் பதினாலு வரைக்கும் ஒரு ஒன்பது நாட்கள் நடக்குதுங்க பௌத்தத்தில் சைவ ஆலயங்கள் அதாவது சிவாலயங்கள் ஒன்பது இருக்குது என்னது எல்லாரும் அழகு குத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர் விழா மாதிரியே இருக்குது இந்துக்களுடைய திருவிழா மாதிரியே எல்லா விதமான சடங்குகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வாங்க தாய்லாந்து சங்கிராமர் என்று அழைக்கக்கூடிய ஒன்பது இரவுகள் ஒன்பது சிவாலயங்கள் அந்த சைவ திருவிழாவை நோக்கி இந்த ஒன்பது இரவு சைவ பூஜை அது என்னங்க தாய்லாந்தில் சைவ பூஜை அவசியம் நம்ம இந்த காணொலியை முழுக்க பார்த்தா தான் இதை பற்றின விடயங்கள் தெரியும் இப்படி நம்ம தாய்லாந்தில் இந்து பாரம்பரியங்கள் மாதிரி நம்ம எப்படி கந்தருடைய அதாவது நம்ம தைப்பூசத்துக்கு எப்படியெல்லாம் பிரம்மாண்டமான அலகு குத்தி காவடி எடுத்து குடம் எடுத்து ஆடி கழிக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருவிழாவை சீன மரபை சார்ந்த தாய்லாந்து வாசிகள் ஏதோ பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க இதை பற்றி நம்ம வரலாற்று பூர்வமான உண்மைகளை அவசியம் தெரிஞ்சுக்கணும் முக்கியமான காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சேனலை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது சரி வாங்க இப்போ இந்தியாவிலேருந்து நேராக தாய்லாண்டில் இருக்கிற புக்கெட்டுக்கு போயிடுவோம் பை ரோட்டில் போனால் ரொம்ப லாங்கில் போய் வரணும் பட் நம்ம ஷார்ட்டாக ஃப்ளைட்டில் போயிடுவோம் ஆஹா போய் இறங்கும் போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சுற்றியும் மலை குன்றுகள் கடல் சூழ்ந்த பகுதி விமான பயணமே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஏன்னா இப்போ நோய்காலம் அப்படிங்கிறதுனால கூட்டம் குறைவாக தான் இருக்குது பரவாயில்ல வாங்க என்னது கடலுக்குள்ளே லேண்ட் ஆகுற மாதிரியே இருக்குது ஆமாம் கடலில் இறங்குற மாதிரியே இருக்கும் ஆனால் கரையில் போய் இறங்கிறோம் இதுதான் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் ஏன்னா இதில் டேக் ஆஃபும் லேண்டிங்கும் ரொம்ப பிரமிப்பானது எல்லாம் கடவுளோட கையில் இருக்குங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குது ஆனால் தென்னாடுடைய சிவனை போட்டின்னு சொல்லக்கூடிய தமிழகத்திலிருந்து நாம் இப்போது தாய்லாந்து பூமியில் இருக்கின்ற பௌத்த சிவாலயங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது சிவாலயங்களை அவசியம் நேரில் போய் பார்க்க போகிறோம் அந்த முகவரியை தேடி அந்த ஆலயத்தை தேடி அவசியம் போக போகிறோம் இப்போது நம்ம இமிக்ரேஷனில் கிளியரன்ஸ் வாங்கிட்டு நேராக தாய்லாந்து பூமிக்குள் காலடி எடுத்து வைப்போம் இதுதான் தாய்லாந்துனுடைய இந்தியாவிலிருந்து சென்றோம்னா வெறியோட கடலில் அந்த எல்லை பகுதியில் இருக்கிற அந்தமான் தாண்ட உடனே இருக்கிற அந்த நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பில் இருக்கிற அழகான ஒரு ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட்டில் போய் இறங்குறோம் இப்போ நேரடியாக முதல் சிவாலயம் எங்கே இருக்குது புக்கட்டில் தான் இருக்குது கத்து ஸ்ரீன் அதனுடைய முகவரி கொடுத்துருக்கேன் இதுதான் அதனுடைய ஆலயம் இப்படிப்பட்ட ஒரு விடயம் இருக்கா ஆமாம் பௌத்தத்தில் சிவாலயம் இருக்கா அவசியம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே ஒன்பது சிவாலயங்கள் இருக்குது மிக புனிதத்துவம் வாய்ந்தது அப்போது இந்த பேங்காக்கில் இருக்கிற அடுத்தது லிட்டில் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு சிவாலயம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் சிவனை காணமே லிங்கத்தை காணமே அப்படின்னு நம்ம தேடுவோம் ஆனால் பௌத்தத்தில் இதுதாங்க சிவாலயம் அடுத்தது பேங்காக்கில் கியான்ஸ்விங்கில் அடுத்தது ஒரு ஆலயம் இதுவும் வந்து பேங்காக்கில் இருக்குது இப்படி ஒம்பது சிவாலயங்கள் இப்போ நவம் அப்படிங்கிறத நம்ம வைஷ்ணவத்தில் தான் சொல்லுவோம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சிவாலயங்களுக்கே அந்த நவத்தன்மை இருக்குது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இருக்குது உள்ளே போனால் தான் தெரியும் இப்போ நம்மளுடைய முருகப்பெருமான் கந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார் அந்த கந்தருக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த தான் சங்கிராமர் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க சங்கி சங்கின்ட்டு அந்த சங்கிராமர் தான் இவர் அவர் வந்து அந்த குலத்தையும் அந்த இனத்தையும் காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அதனால் ராமர்னு யாராவது சொன்னாங்கன்னா உங்களை சங்கின்னு சொன்னாலும் சந்தோஷப்பட்டுக்கோங்க பரவாயில்ல இப்போது நஜாஸ்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது சோன்புரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி என்னங்க இது கோவில் இவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ அற்புதமாக இருக்குது அவசியம் தாய்லாந்து போகிறவங்க இந்த கோவில்களுக்கு அவசியம் போகணுங்க இனிமேல் பட்டாயாவுக்கும் புக்கட்டுக்கும் போகிறவங்க இந்த கோவில்களுக்கு போயிட்டு வந்துட்டு தான் மற்ற இடங்களுக்கு போகணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அவசியம் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போது எட்டாவதில் புர்ஜோர் ஸ்ரீன் அப்படின்னு சொல்லக்கூட புக்கட்டுக்கே திரும்பி வந்துடும் இப்போ வந்து புக்கட்லேயே வந்து மறுபடியும் எட்டாவது ஒரு சிவஸ்தலம் இருக்குது பௌத்த சிவாலயம் சைவ ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சைவ திருவிழா இப்போ போகுது அடுத்தது அதே புக்கட்டில் ஒன்பதாவது சிவாலயம் லிம்ஹு தாய் சு ஸ்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரெயினில் இருக்கு இவ்வளோ அழகாக இருக்குங்க கோவில் இந்த அழகான ஒரு கோவிலை வந்து நம்ம அவசியம் மிஸ் பண்ணக்கூடாது ஆமாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஒரு பெண் வந்து அழகு குத்தி அந்த சுற்றுப்புறத்தில் அந்த அழகுக்கு பதிலாக வேறு ஏதோ இருக்குது குழந்தை அப்படியே மிரண்டு போய் நிற்கிதுங்க இப்படிப்பட்ட அழகு குத்தி எல்லாரையும் ஆசீர்வாதம் வாங்க பண்ணுறதுக்காக கொடியை எடுத்துக்கிட்டு போகிறாங்க பெரியவர்லாம் பயபக்தியாக நின்று கும்பிட்டுருக்காரு இதுன்னுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பூமிதிக்கிற திருவிழா மாதிரி ஆமாம் அங்கே போட்டு கறியை போட்டு அங்கே முழுக்க எரிச்சு விட்டு அந்த குவியலை பாருங்கள் என்னெல்லாம் செய்துருக்காங்கன்ட்டு ஆஹா இங்கேயும் பூமிதி திருவிழா இருக்கா அப்போ சீனர்கள் வந்து அழகு குத்துறாங்க பூமிதி திருவிழா கொண்டாடுறாங்க பூவோடு இயந்திராங்க அப்போ சீனர்களுக்கும் பௌத்தத்துக்கும் நமக்கும் இருக்கிற கேப் வந்து பெருசாக இல்லை ஆனால் ஒரு விடயம் புரியுது இந்த ஒரு ஒன்பது நாளைக்கு நோ செக்ஸ் நோ நான்வெஜ் நோ அதர் கிரைட்டீரியா ஐட்டம்ஸ் அப்படின்னா என்னங்க அதர் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லைன்னா இந்த ஒன்பது நாளும் கடுமையான ஒரு விரதம் எட்டு கட்டளைகளை க கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்போ ஆலயத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே வந்து ஒரு பூமிதி திருவிழா மாதிரி ஒரு வைபவத்தை நடத்துகிறாங்க இதில் வந்து பெண்கள் அதிகமாக கலந்துக்கல இது சென்ற ஆண்டு நடைபெற்ற ஒரு திருவிழாவை உங்களுக்கு காணொலியை அதில் கொடுத்துருக்கோம் எப்படி இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே ஆமாங்க இவ்வளோ காலம் நமக்கு தெரியல தமிழர்களாகிய நமக்கு நாம் தான் எல்லா விடங்களையும் செய்துட்ருக்குறோம் அப்படிங்கிற ஒரு இருமாப்பில் இருந்துட்டோம் ஆனால் தாய்லாந்தில் இருக்கிற சீனர்களும் சில வழிபாட்டு முறைகளை பின்பற்றுகிறார்கள் இது அவசியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விடயம் ஏன்னா உலகத்தில் நம்ம மாதிரி நாலு பேர் இருந்தாங்கன்னா அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவசியம் தான் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான சிலைகளை எல்லாம் உருவாக்கியிருக்காங்க சீனாவில் இந்த அதாவது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்துக்கு ஒரு பிரம்மாண்ட சிலையே இருக்கு யார் இவர் இவருக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சிலை வச்சிருக்காங்க தாய்லாந்துல இருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு சிலை இருக்கு சரி இவ்வளவு பெரிய சிலையை வச்சு இவருக்காக எதுக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டங்களை செஞ்சிருக்காங்க ஆமாங்க இவர் ஒரு பெரிய காவல் தெய்வம் அது வந்து இது ஒரு பெரிய வரலாறு சங்கிராமர்னு பேர் அவருக்கு பேர் அப்படியா ஆமாங்க கந்தருக்கு இடது பக்கத்துல அமைந்திருப்பார் இவர் தான் சங்கிராமர் இது பௌத்தத்துல இருக்கக்கூடிய விடயம் பௌத்தத்துல பிரம்மா இருக்கார் பௌத்தத்துல விநாயகர் இருக்கார் பௌத்தத்தில் சிவன் இருக்கார் பௌத்தத்துல கந்தர் இருக்கார் பௌத்தத்துல சங்கிராமர் இருக்கார் அதான் நிறைய பேர் நம்மளை சங்கி சங்கின்னு சொல்லிட்டு இருக்காங்களே மகிழ்ச்சியை ஏத்துக்கோங்க இவர் தான் சங்கிராமர் ஏன்னா அந்த குலத்தையும் இனத்தையும் பாதுகாக்கக்கூடியவர் அழகான இந்த தேசம் அழகான பிரசாதம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நள்ளிரவிலும் கம்பீரமாக இருக்கக்கூடிய அந்த சங்கிராமர் எப்படி இருக்காரு பாருங்க சரி இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம் அது என்ன சைவ திருவிழா தாய்லாந்து நாட்டில் அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலோ இரண்டாவது வாரத்திலோ ஒரு சிறப்பான ஒரு விழா நடக்குது நம்ம ஊரில் இருக்கிற நவராத்திரி விழா மாதிரி ஒன்பது நாட்கள் ஒரு வைபவம் மாதிரி வச்சுட்டு வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க பூண்டு சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அது என்னங்க புதுசாக வித்தியாசமாக சீனர்கள் வந்து என்னமோ ஒரு வித்தியாசமாக பண்ணுறாங்களே இந்துக்கள் மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணும் ஆமாங்க இந்து மதத்திலிருந்து பிரிந்து போய் ஒரு நல்ல விடயங்களை எல்லாம் உருவாக்கி உருவாக்கப்பட்டது தான் இந்த பௌத்த மதம் இந்த பௌத்த மதத்தை டாபோயிசம் என்றும் பல பெயர்கள் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு வகைரெலாம் உண்டு இதில் சீனாவில் போயிட்டு நிறைய பௌத்தர்களுடைய ஆன்மீக பரப்பல் மூலமாக நிறைய விதைகளை விதைச்சதுனால அந்த தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் வியட்நாம் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா வரைக்கும் பரவி இருக்கிற இந்த தேசங்கள் இருக்கிற இந்த பௌத்த மதம் சிவனை கூட அவங்க ஹரிஹரான்னு பண்ணி ஒரே சிம்பிளிஃபைட் பண்ணிட்டாங்க ஒரே சிலையில் சங்கு சக்கரம் இருக்கும் உடுக்கையும் அந்த சிவனுடைய ரூபம் அப்படியே இருக்கும் என்ன அன்னம் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க பிரம்மாவுக்கு சிலை இருக்குது இது தமிழ்நாட்டில் தான் ஒரு பெரிய வருத்தங்க நமக்கு ஏன்னா ஆயுத பூஜைக்கு பிரம்மா இல்லாமல் கொண்டாடிகிட்ருக்கோம் எத்தனை ஆண்டுகள்னு தெரியல விநாயக பெருமானுக்கு பதிலாக பிரம்மா தான் இருந்தாராம் அதனால் விநாயகப் பெருமாராக அதுக்கப்புறம் வச்சுட்டாங்க பரவாயில்ல விநாயகரையாவது யாவது நம்ம கொண்டாடி நம்மளுடைய மத பாரம்பரியத்தை காப்பாற்றுவோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குல்ல இந்த விடயங்களை கேட்கும்போது ஆமாங்க இது ஹரிஹரர் பிரம்மா சிவன் எல்லாமே கலந்தது இது பாருங்கள் நம்மளுடைய சிவனே வந்துட்டு சிவன் இருக்கிறார் சக்தி இருக்கிறாங்க இவங்க எல்லாத்தையும் வந்து இன்னுமா வழிபட்டு இருக்காங்க ஆமாங்க வழிபட்டு இருக்காங்க அதான் சைவ திருவிழான்னு கொண்டாடுறாங்களே நம்ம கூட சொல்லுவோம் சீனர்கள் பாம்பு சாப்பிட்றாங்க பள்ளி சாப்பிட்றாங்க தவளை சாப்பிட்றாங்க கரப்பாம்புச்சி பரிசு சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஃபீலிங்கில் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருந்தோம் ஆனால் இந்த காணொலியில் பாருங்க ஒன்பது நாட்கள் கடுமையான சைவ விருந்து எடுக்கிறதுக்காக அவங்க கடுமையான விரதம் இருந்து இரவில் தான் அவங்க சாப்பிட்றாங்க பகல் முழுக்க அவங்க விரதம் இருக்காங்க இது ரொம்ப முக்கியமான விடயம் இது இதுதாங்க நம்ம தர்ம சக்கரம் நம்மளுடைய கொடியில் இருக்கக்கூடிய தர்ம சக்கரம் கோவில்னா இந்த மாதிரி அழகாக இருக்கணுங்க சைவ திருவிழா இந்த சைவ திருவிழாவுக்கு அரசாங்கம் வந்து இப்போ ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்கு இந்த கொடிய நோய் காலம் அதனால எல்லாம் சுகாதாரமாக பாதுகாப்பாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர் தாடியோடு இருக்கிறார் பௌத்த மதத்தில் எல்லா முடிகளையும் மலிச்சிருவாங்க இமைகளை கூட மலிச்சிருவாங்க அங்கே இருக்கக்கூடிய பௌத்த பிச்சுகளுக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆலயம் இருக்குது அவசியம் நம்ம போய் பார்க்கணுமா இல்லையா தாய்லாந்தெல்லாம் போகிறோம் கேளிக்கைகளுக்காக நிறைய நேரத்தை செலவிட்றோம் எங்கெங்கே நேரம் இருக்குது அதுக்கெல்லாம் போகிறதுக்கு அப்படின்ட்டு அவசியம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் யாருக்கும் கிடைக்காதுங்க அவசியம் போய் பார்க்கணும் அன்னை பராசக்தி பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக நிற்கிறாங்க பரமசிவன் பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக நிற்கிறாங்க நானும் சைவம் தான் நானும் சைவம்தான் அப்பன் விநாயகன் பாருங்கள் பிள்ளையார் அப்பன் எவ்வளோ அழகாக இருக்கார் இந்த அன்னை பரஸக்தி இன்றெடுத்த பிள்ளைகள் எப்படி இருக்கணும் சைவ திருவிழாவை கொண்டாடுறாங்க இன்னைக்கு உலக சைவ தினம் இன்னைக்கு நம்ம சைவமாக தான் இருக்கணும் என்ன புரோட்டாசிமா அப்போது இங்கே இருக்கக்கூடிய சிலைகள் இங்கே இருக்கக்கூடிய விடயங்கள் இந்த ஆன்மீகம் இதெல்லாமே நமக்கு என்னமோ கற்றுக் கொடுக்குது என்ன விஷயத்தை கற்றுக் கொடுக்குது நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல தர்மங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நமக்கு கற்றுக் கொடுக்குது இப்போ கருடால் வருப்பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கார் போல் நம்மளுடைய தர்ம சக்கரம் நம்மளுடைய இந்திய தேசிய கொடியில் இருக்கிற தர்ம சக்கரம் எவ்வளவு புனித மிகு விடயமாக இருக்குது ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் அதை வந்து இயக்கணும் அந்த வாழ்க்கையை வந்து முன்னாடி ஒரு குரு செல்லணும் அதுக்கு பின்பற்றுறவங்க ஒருத்தங்க வரணும் எவ்வளோ அழகான தத்துவார்த்தை விடயமாக இதை உருவாக்கியிருக்காங்க பார்க்குறதுக்கே அழகும் பொழிவுமா இருக்குது இல்லைங்களா அப்போ நம்ம பிள்ளைகளையும் குழந்தைகளையும் நல்ல சிறு வர வயதிலேயே அவங்கள அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி ஆலயங்களையெல்லாம் காமிக்கும்போது காண்பிக்கும் பொழுது அவங்களுக்குள்ளே ஒரு மகோன்னதமான ஒரு ஆற்றல் ஏற்படும் இந்த இந்த நிறங்கள் இந்த சிலைகள் இதெல்லாம் வந்து மனிதனுக்குள்ள ஒரு கலைநுட்பத்தையும் கலைஞானத்தையும் ஒரு அறிவியல் ஆய்வையும் வெளிப்படுத்தும் அப்பேற்பட்ட ஒரு மகத்தான பாரம்பரியத்தில் பிறந்த ஒரு இந்திய பாரத தேசத்தினுடைய பிள்ளையாக இருக்கிற நமக்கு இந்த சைவ திருவிழாவும் இந்த சைவ தினமும் சைவ பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் இந்த சைவ திருவிழாவை பாம்பும் பள்ளியும் கரப்பான் பூச்சியும் சாப்பிடுகிறார்களே என்று ஃபீல் பண்ணி நம்ம ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஒன்பது நாட்கள் கடுமையான விரதம் இருந்து இந்த புத்த பிச்சுகள் எல்லாம் வந்து இதுக்கு இந்த இந்த குலத்தையும் இந்த மக்களையும் வழிநடத்தி போறாங்க போகிறாங்க அப்படிங்கும்போது மிக பிரம்மாண்டமான எல்லாம் உருவாக்கி நமக்கெல்லாம் வந்து பிரமிப்பை அளிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு என்னென்னா இந்த மாதிரி அழகான வடிவங்களை பார்க்கும் பொழுது இதுக்குள்ளே நம்ம பாம்பு இருக்கா இல்லை ஓம் வடிவம் இருக்கா அப்போ ஓமுக்குள்ள ஒரு பாம்பு இருக்கா இது வந்து நமக்கு அபூர்வமாக இருக்குது இப்படியெல்லாம் சின்னங்களை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்போ யார் இவர் குவாங் ஜூ இந்த குவாங் ஜூ அப்படிங்கிற இந்த சங்கி ராமர் யார் இவ்வளோ அழகான பாம்பு வடிவம் இந்த இவ்வளோ அழகான கோவில்கள் சரிங்க இந்த பெண்கள்லாம் அழகு ஊத்தி போகிறாங்களே சைவத்தை தாண்டி வைணவத்தில் இருக்கக்கூடிய சில குறிப்புகளையும் இவங்க கட்டுப்பாடாக வச்சிருக்காங்க அதுதான் இவங்களுடைய எட்டு கட்டளைகளில் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சைவ திருவிழா நெருங்குவதால் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரைக்கும் ஒன்பது நாட்கள் இந்த கட்டளைகளை எட்டு கட்டளைகளை கடைபிடிக்கிறாங்க என்ன எட்டு கட்டளைகள் அப்படிங்கிறது பார்ப்போம் இறைச்சி மற்றும் தடை செய்யப்பட்ட உணவுகளை தவிர்க்கவும் அக்டோபர் அஞ்சு மாலை முதல் தங்களுடைய வயிற்றை காயப்போடுவது தான் காயப்போடுதுன்னா எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் உடலை சீராக்க மற்றும் சைவத்தை நன்றாக அரு அவன்மதிப்பது அப்படிங்கிறது சைவத்தை தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு விடயம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு புராணத்தையோ ஒரு இதிகாசத்தையோ நம்ம முன்மாதிரியை எடுத்து தான் நம்ம இதை வந்து பின்பற்றுவோம் இதுல ஒன்பது புத்தர்களுடைய படங்களை வைத்து வழிபாடுகள் செய்வது உண்மை அது மதத்தினுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து என்ன சொல்றாரு ஏழு புத்தர்களும் இரண்டு போதி சத்துவர்களும் மரியாதை செலுத்துவதாக நம்பப்படுகிறது ஆனால் ஒன்பது புத்தர் சிலையை தான் இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அதில் ரெண்டு போதிசத்துவரும் அதில் ஏழு புத்தர்களையும் பயன்படுத்துகிறாங்க மொத்தம் ஒன்பது புத்தர் படகங்கள் இந்த சடங்கில் ஒன்பது கிரகங்கள் அது ஒன்பது கிரகங்களுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த விளைவாக கூட்டத்தினர் விலங்குகளை கொள்வதை தவிர்த்து அவர்களின் உயிர்களை காப்பாற்றி இந்த கட்டளைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சமுதாய சடங்கை வச்சுருக்காங்க அளவு புத்தரத்தை பார்த்தா பிரமிப்பை நம்ம தெய்வாதீனம்னு சொல்லணும் இல்லைன்னா அருள்ன்னு சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து இதை நம்ம அருளாக தான் பார்க்கணும் பிரமிப்பாக இருக்குது சைவத்தினுடைய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போதிசத்துவர் ரெண்டு பேரும் புத்தர்களுடைய ஏழு பேருனுடைய அந்த உத்தரவு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த புராணத்தினுடைய வெளிப்பாடு இந்த சைவத்தின் பொருள் ஏற்கனவே கட்டளைகளை வைத்திருப்பது அப்படின்னு சொல்லிட்டு உடல் பேச்சு மனதில் பயிற்சி செய்வது இறைச்சி சாப்பிடாமல் இருப்பது தூய்மைக்காக வெள்ளை ஆடைகளை அணிவது இப்படி எல்லாம் விரதம் சைவ உணவு அப்படிங்கிறது தான் கொள்கை இந்த ஒன்பது நாளும் அவ்வளோ ஒரு சைவங்க இந்த அருள் வர்றது இவங்க அந்த நம்ம ஊ நம்ம இந்து மத கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிற அத்தனையும் இவங்ககிட்ட இருக்குது இதில் மாற்றங்களே இல்லை இதில் என்னென்னா சைவத்துலேயும் வைஷ்ஷவத்திலையும் இருக்கிற ரெண்டு விடயங்களையும் சேர்த்து தான் இவங்க விரதம் இருக்கிறாங்க பாருங்களேன் இதில் அதிசயமான விஷயம் கடுமையான வாசனையுடன் கூடிய ஐந்து காய்கறிகளை தவிர்க்கணும் இறைச்சிகளை தவிர்க்கணும் அது என்ன கடுமையான வாசனைகளுடையது ஆமாங்க வீட்டில் வந்து பூண்டு அது வந்து என்ன சொல்கிறாங்க இதயத்துக்கு கெட்டது அப்படிங்கிறாங்க வெங்காயம் சிவப்பு வெள்ளை வசந்த வெங்காயம் இது சிறுநீரகத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சீன காய்கறிகள் இது வந்து மண்ணீரலுக்கு கெட்டது அப்படிங்கிறாங்க மண்ணில் விளையிற காய்கறின்னு நினைக்கிறேன் சீன வெங்காயம் கல்லீரலுக்கு மோசமானது அப்படிங்கிறாங்க புகையிலை இலைகள் புகையிலை வெத்தலை இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் புகைப்பிடிக்கும் போது நுரையீரலுக்கு கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்க கடுமையான வாசனையுடன் கூடிய காய்கறிகள் பால் வெண்ணெய் எண்ணெய் அப்புறம் மற்றும் விலங்குகளினுடைய பொருள்கள் காரமான உணவு அதுவும் மிகவும் உப்பு மிகவும் இனிப்பு மிகவும் புளிப்பு அல்லது மிகவும் காரமானதாக இருந்தாலும் அந்த மதுபானங்கள் இது எல்லாத்தையும் தவிர்த்தணும் அப்படிங்கிறாங்க தீவிர சைவ உணவு உண்பவர்கள் அசைவ உணவு உண்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது கொள்கலனா கூட சாப்பிடக்கூடாது வீட்டில் வந்து அசைவம் சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா அந்த தட்டில் கூட நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறது அந்த கடுமையான ஒரு சட்டத்திட்டத்தை பின்பற்றுறாங்க இந்த ஒம்பது நாள் இவங்க கடைபிடிக்கிற விரதத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சஷ்டி விரதத்தை விட கடுமையான விரதமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ஏன்னா சீனர்கள் இந்த தாய்லாந்து மற்றும் மல நாடுகளில் பல நாடுகளில் வசிக்கக்கூடிய இந்த பௌத்தர்கள் வந்து இவ்வளவு ஒரு சைவ திருவிழாவை கொண்டாடுற விஷயமே இப்போதாங்க இவ்வளவு பிரபல்யமாக இருக்குது இவங்க இந்த பூமிதிக்கிறதெல்லாம் பார்த்தாலே நம்ம இந்து மதத்தினுடைய நம்மளுடைய ஆதி தமிழ் மதத்தினுடைய பாரம்பரியம் நம்மளுடைய அந்த வனபத்ரகாளி அம்மன் வன தேவதைகளுடைய ஆலயங்கள் எல்லாம் வந்து இந்த பூமிதி திருவிழாவின் மூலமாக நம்மளுடைய ஆற்றலையும் நம்மளுடைய தெய்வீகத்தையும் நிரூபிப்போம் பாருங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியானதாக இருக்கும் நம்ம பெண்கள் ஆண்கள் எல்லாரும் இந்த பூ சட்டி எடுத்து வருவாங்களே கையில் அனல் தெரிக்கும் ஆனால் அந்த பக்தியிலையும் அருள்லேயும் அது தெரியாது அப்படியெல்லாம் இருக்குது அருள் வந்து ஆடுதல் ஓடுதல் தீமிதித்தல் எட்டு கட்டளைகளில் உண்ணக்கூடிய உணவும் பானங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா வைட்டமின் சப்ளிமெண்ட் மாத்திரைகளை சாப்பிட்டுக்கலாம் விலங்கு குறித்தான எந்த பொருள்களும் அதில் இருக்கக்கூடாது சைவ ரொட்டி பால் இல்லாமல் ஏதோ சாப்பிடணுங்கிறாங்க சீனர்கள் நூடுல்ஸ் நிறையா சாப்பிடுவாங்க இப்போ சொல்கிறாங்க சைவம் சாப்பிடுவதால் என்ன நன்மை உடல் அனைத்தும் கழிவுப் பொருட்களை வலிமையற்றும் நச்சு எச்சங்களை வெளியேற்றும் புதிய காய்கறிகள் மதிப்புமிக்க ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும் இதை தாங்க நாங்கள் ஆதி காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் ஆமாங்க உண்மைதானே உள்ளுறுப்புகள் அனைத்தும் ஐந்து உறுப்புகள் வலிமையானவை ஐந்து முக்கிய உள்ளுறுப்புகள் வலிமையா வலிமையானவை என்னென்ன இதயம் சிறுநீரகம் மண்ணீரல் கல்லீரல் நுரையீரல் ஆமாம் இந்த ஈரல்கள் எல்லாமே முக்கியமானவை தான் இது அஞ்சு விஷயம் போயிடுச்சுனாலே மனுஷனுடைய வாழ்க்கை முடிஞ்சது தானே ஆனால் இவங்க வந்து அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க இந்த முக்கிய உறுப்புகளில் இன்னும் ஒரு அஞ்சு உறுப்புகள் இருக்குது அது சிறு குடல் பெருகிகுடல் சிறுநீர் பை வயிறு பித்தப்பை ஆச்சரியமாக இதையெல்லாம் கூட பாதுகாக்கணுங்கிற அந்த அறிவியல் மருத்துவ நோக்கத்தோடு பார்க்குறாங்க பாருங்கள் எவ்வளோ முக்கியமான விடயம் இதில் நச்சு வாயுக்கள் இல்லாமல் பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் காய்கறிகளுக்கு சத்தான உயிரணுக்கள் வர்ற மாதிரி தூய்மையான இயற்கையாக விளைந்த காய்கறிகளை மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் கதிரியக்கத்தன்மை அப்புறம் கதிர்வீச்சு தன்மை இல்லாத உணவுகளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இப்படி சைவ உணவுகளுடைய ஒருங்கிணைப்பு தன்மையோடு இந்த ஒரு ஈடுபடுத்தலோடு இருக்கணுங்கிறாங்க யாவராத்துன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க இந்த யாவராத்துங்கிறது தான் திருவிழா இந்த திருவிழாவினுடைய முக்கிய நோக்கமே வந்து சைவ உணவை சைவ வழிபாடாக தான் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அவசியம் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஷயம் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்துக்கோங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தமிழ் லக்கி குரு இந்த சைவ திருவிழாவை கொண்டாட வாழ்த்துகிறது